சின்ன சின்ன திருடு பண்ணவங்க எல்லாம் பல்ல புடுங்கினீங்கல்ல, கையை உடச்சு விட்டீங்கல்ல, அதெல்லாம் கண்டிக்கிறோம். ஏன் இந்த இவ்வளவு பெரிய கொலை பண்ணிட்டு ஒரே மாசத்துல வந்து ரெண்டாவது கொலை பண்றான்னு அது உங்களுக்கு தெரியாம நடக்குது. நீங்க சார்ஜ் ஷீட் போடுற லட்சணம் அப்படி, நீங்க எஃப்ஐஆர் போடுற லட்சணம் அப்படி. ரெண்டு தமிழ் ஜாதிகளுக்கிடையே சண்டை வரும்போது தமிழ் தேசிய ஜாதிகள் எல்லாம் வந்து என்றைக்காவது கண்டனம் தெரிவித்து என்றைக்காவது நம்மளுடன் பாதிக்கப்பட்டவர்களுடன் நின்று உண்டா? அப்புறம் எப்படி தமிழ் தேசிய தமிழ் பணியே மேடை போட்டு பேசினா தமிழ் தேசியம் வந்துருமா? இங்க ரெண்டு ஜாதிகள் மோதி கொண்டிருக்கும் போது யாரை வச்சு தமிழ் தேசியம்? மலேசியாலையோ இலங்கையிலேயுமா போய் தமிழ் தேசியம் அமைக்க முடியும்? அது எப்படி கடந்த 5 வருடத்தில் இல்லாத இத்தனை வன்முறைகள் திடீர் என்று இந்த சமீப 3-4 மாதங்களாக நடக்குது? மழையும் பொருட்படுத்தாமல் நம்மளோட மக்களுக்கு எப்பெல்லாம் பாதிப்பு வருகிறதோ அன்றெல்லாம் அநீதிக்கு எதிராக போராட திரண்டிருக்கும் புதிய தமிழகம் கட்சியின் சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய காவல்துறையினர் மற்றவங்களாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க, நம்ம ஏதோ வேறொரு ஜாதியை எதிராகவோ எதிர்த்து பேசவோ இங்க கூட்டம் கூடி இருக்கிறோம் என்று. அப்படி எதிர்க்க வேண்டும் என்றாலும் கூடி பேசிட்டு இருக்க மாட்டோம்ங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அப்படி எதிர்த்து வெறும் வாயால வாழ்வீசிய பழக்கம் எங்களுக்கு கிடையாது. இன்று நம்ம கூடி இருக்கிறது குற்றவாளிகளை அடையாளம் காட்ட, குற்றவாளிகளுடைய முகத்திரையை கிழித்து காட்ட, இந்த அரசின் லட்சணத்தை கிழித்து காட்ட தான் இங்க நம்ம கூடியிருக்கிறோம். அது எப்படி கடந்த 5 வருடத்தில் இல்லாத இத்தனை வன்முறைகள் திடீர் என்று இந்த சமீப 3-4 மாதங்களாக நடக்குது? அப்படி என்றால் இத்தனை ஆண்டு காலம் இல்லாத என்ன இப்ப வந்து விட்டது? புதிய பகையா இது, இல்ல புதிய பகையான்னு கேட்கிறேன். பொதுவாகவே குற்றவாளிகளை வந்து ஜாதியோடோ மதத்தோடோ நம்ம பொருத்தி பார்ப்பது கிடையாது. எந்த முன்னேறிய சமூகமும் ஒரு குற்றவாளிக்கு வந்து ஜாதி மத அடையாளங்களை கொடுப்பது கிடையாது. ஆனால் குற்றங்கள் ஜாதியின் காரணமாகவே நடக்கும் போது அவர்களுடைய ஜாதியை நம்ம பார்க்க வேண்டிய நேரம் இருக்கு. மணக்கரை இந்த ஊரில் மணி அவர்கள் கொலை செய்யப்படுகிறார். எதற்கு கொலை செய்யப்படுகிறார் என்றால் எந்த காரணமும் இல்லை. அவன் தெனாவட்டா பதில் சொல்றான், சும்மா கொலை பண்ணிட்டோம் அப்படிங்கிறான். அப்படி சும்மா கணக்குக்காக யார் வெட்டினாலும் கொலை நடக்கும். அதை நாங்கள் விரும்பவில்லை. எங்களுடைய இளைஞர்கள், எங்களுடைய மக்கள் அமைதியை விரும்பக்கூடிய மக்கள், சுய முன்னேற்றத்தையும் சுய மரியாதையும் விரும்பக்கூடிய மக்கள். அந்த வன்முறை எல்லாம் நாங்கள் கடந்து வந்து விட்டோம். அதெல்லாம் அடக்க வேண்டிய நேரத்தில் அடக்கியாச்சு. இப்ப நாங்கள் எங்கள் முன்னேற்றத்தையோட எங்களுடைய புது வாழ்வுக்கும் எங்களுடைய முன்னேற்றத்தை தான் நாங்கள் நம்பி போயிட்டு இருக்கோம். அப்ப இந்த குற்றவாளிகள் எல்லாம் யார் என்று பார்க்கும்போது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட சமூகமா இருக்கு. பாதிக்கப்பட்டவர்கள் யார் என்று பார்த்தால் எல்லாருமே தேவேந்திர குலவேளாளர் சமூகம். அது எப்படி ஒரே சமூகம் பாதிக்கப்படுது, ஒரே சமூகம் வன்முறையாளர்களும் காட்டு மிராண்டிகளாக இருக்கும்போது அவர்கள் ஜாதி எப்படி அடையாளம் காணாமல் இருக்க முடியும்? அவர்கள் ஜாதி அடையாளம் கண்டுதான் சொல்ல முடியும். இதுதான் ஒரு ஊர்ல ஒரு கும்பல் நடத்துவது கிடையாது. திருநெல்வேலி மணிமூர்த்தி விஷயத்தில் நடக்குது, தூத்துக்குடியில மணக்கரையில் நடக்குது, நாங்குநேரியில் நடக்குது, சிவந்திப்பட்டியில் நடக்குது. ஒவ்வொரு கிராமமும் பாதிக்கப்படும் போது அது எப்படி ஒரு ஜாதியுடைய பொறுப்பா இல்லாமல் போய்விடும்? அந்த ஜாதியை குற்றம் சொன்னா அது எப்படி தவறாக இருந்தது? குற்றம் சொல்லாமல் இருந்தாதான் தவறு. நாங்கள் இங்க திருநெல்வேலியில் நடக்கிற பிரச்சனைக்கு கரூர்லயோ சேலத்திலேயோ போய் சனாதனத்தை எதிர்த்து போராட்டம் என்று நாங்கள் நடத்துவது கிடையாது. இங்க யார் பிரச்சனையோ அவர்கள் நேரடியாக நாங்கள் பேரை சொல்லி போராடுவார்கள் நாங்கள். ஏன்னா பிரச்சனையை தீர்வுக்கு கொண்டு வரணும்னா அதற்கான தீர்வு, அதற்கான பிரச்சனை என்னன்னு கண்டுபிடிச்சாதான் அதன் முடியும். அது போல நாங்கள் எப்பவுமே வந்து திராவிட மாடல் நடத்துறாங்க. இவங்க ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் திராவிட மாடல் நடத்துறோம், திராவிட கொள்கையை பேசுகிறார். இங்க மோதி கொண்டிருக்கிறது ரெண்டு திராவிட ஜாதிகள் தானே. அவர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு திராவிட ஜாதி தானே நம்ம, இல்ல ஒரே திராவிட ஜாதி ஆரியர் கிடையாது நம்ம, இல்ல அவங்களும் ஆரியர் கிடையாது, இல்ல ரெண்டு பேரும் திராவிட ஜாதியான. இந்த 50 வருஷத்துல இந்த ரெண்டு திராவிட ஜாதிகளை மோதி கொள்ளும் போது ஏதாவது திராவிட இயக்க தலைவரோ திராவிட கட்சி தலைவரோ வந்து பாதிக்கப்பட்டவர்கள் பக்கத்துல நம்ம பக்கத்துல இன்னும் உண்டா? இன்னது கிடையாது. அப்ப என்ன திராவிடம்? நாங்க எதுக்கு திராவிடத்தை நம்பி வரணும்? அப்போ இதனால்தான் திராவிடம் தோற்று போய் கொண்டிருக்கிறது. நீ வெறும் பணத்தாலையும் பண பலத்தால மட்டும்தான் நீ வாழ்ந்துட்டு இருக்கே தவிர மக்களுக்கு நீ எதுவும் செஞ்ச விடல. அப்போ அந்த திராவிடத்தோட அந்த திராவிடமும் குற்றவாளி தான். இந்த காட்டுமிராண்டி கூட்டத்துக்கு துணை போகும் அந்த கள்ள மௌனமா இருக்கிற அந்த திராவிடமும் குற்றவாளிகள் தான். இவ புதுசா தமிழ் தேசியம் என்று பேசுகிறார்கள். ரெண்டு பேரும் தமிழ் ஜாதிகள் தானே. அவங்க ஒன்னும் ஆந்திராலிருந்து வரலையே, நம்ம இந்த மண்ணு தான். அவங்க இந்த ஆந்திராலிருந்து வரலையில்ல,
ரெண்டு தமிழ் ஜாதிகளுக்கிடையே சண்டை வரும்போது தமிழ் தேசியவாதிகள் எல்லாம் வந்து என்றையாவது கண்டனம் தெரிவித்து என்றைக்காவது நம்மளுடன் பாதிக்கப்பட்டவர்களுடன் நின்று உண்டா? அப்புறம் இப்படி தமிழ் தேசிய தமிழ் பணியே மேடை போட்டு பேசினா தமிழ் தேசியம் வந்துருமா? இங்க ரெண்டு ஜாதிகள் மோதிக்கொண்டிருக்கும் போது யாரை வச்சு தமிழ் தேசியம் மலேசியாலையும் இலங்கையிலுமா போய் தமிழ் தேசியம் அமைக்க முடியும்? இங்க ரெண்டு ஜாதிகள் மோதிக்கொண்டிருக்கிறது, அந்த பாதிப்பு அந்த மோதலை தடுப்பதற்கு ஒரு காலத்துல ஒருத்தன் வந்தது கிடையாது இல்ல? அப்ப அவர்களும் குற்றவாளிகள் தான். இங்க மௌனம் காத்துட்டு அந்த தமிழ் தேசியவாதிகள் எல்லாமும் குற்றவாளிகள் தான். உங்க கள்ள மௌனத்தை நாங்கள் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறோம். அது எந்த காலத்திலும் மணிக்க மாட்டோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போலதான் இந்து இந்தியம் எல்லாம் பேசுறாங்க. ரெண்டு இந்து ஜாதிகள் தானே, பெரும்பாலும் இந்துக்களா தான் இருக்கிறாங்க. ஏன் ரெண்டு இந்துக்களுக்குள்ள ஏன் மோதல் என்று அவர்கள் வந்து கேட்டது உண்டா? இல்ல இல்ல, நம்ம ஓட்டு மட்டும் வேணும் எல்லாத்துக்கும். திராவிடத்துக்கும் நம்ம ஓட்டு வேணும், தமிழ் தேசத்துக்கும் நம்ம ஓட்டு வேணும், இந்தியும் பேசி ஆ ஓட்டு வேணும். நம்ம எல்லாத்தையும் நம்ம அடையாளத்தை மாத்திக்கிட்டே இருக்கணும். ஆனா நம்மளுக்கு என்ற ஒரு தேவந்த குலங்களுக்கு என்ற ஒரு பாதிப்பு வரும்போது அவர்கள் என்றுமே நம்மள பக்கம் வந்து நின்றது கிடையாது. நம்ம பக்கம் வந்து நிக்கிறது இல்லாட்டி என்ன அர்த்தம்? பாதிக்கப்பட்டவர்கள் பக்கத்தில் நிற்காதவர்கள் அனைவருமே வன்முறையாளர்கள் பக்கத்தில் நிற்பதாகவே அர்த்தம். அதை நாங்கள் என்றே மறக்க மாட்டோம். உங்களை எல்லாம் மலையாளம் கண்டு வைத்திருக்கிறோம், உங்கள் முகத்திரை எல்லாம் காட்ட வைத்திருக்கிறோம். நாங்கள் இங்கே கூறுகிறோம், நீங்க எல்லாருமே குற்றவாளிகள் தான். வெறும் இந்த திமுக அரசு இந்த வன்முறையை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கும் அரசு கிடையாது. அது எப்படி நீங்கள் ஒரு இடத்துல கைது செய்யறீங்க இன்னொரு இடத்துல நடக்குதுன்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய பணி இன்னும் போதுமான அளவுக்கு இல்லை என்ற அர்த்தம். உங்களுடைய நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கிறீர்களோ அது இன்னும் முழுமை அடையவில்லை என்பது அர்த்தம். என்ன அப்படி திடீர்னு ஒற்றுமை போய்விடும் என்று திடீர்னு சில நேருக்கு ஒற்றுமை மேல் பாசம் வந்திருக்குது. நாங்க பேசாத ஒற்றுமையா இல்ல? தென் தமிழகத்தில் புதிய தமிழகம் வருவதற்கு முன்பு எப்படி இருந்தது, எவ்வளவு பாதிப்பு, எவ்வளவு கலவரங்கள் நடந்தது என்று இவர்களுக்கு தெரியாதா? இந்த ஒற்றுமையை கொண்டு வந்தது புதிய தமிழகம் தான். இங்க சமூக நீதியை இங்க தென் தமிழகத்தில் நடக்கணும் கொண்டு வந்தது புதிய தமிழகம் தான். தொண்ணூறுகளில் ஒரு கலவரம் என்றால் திருநெல்வேலியில பஸ் விடாது. அந்த நிலை தானாக மாறவில்லை, திராவிடம் வந்து மாறவில்லை, கருணாநிதி வந்து மாறவில்லை. அதெல்லாம் புதிய தமிழகம் வந்த பிறகுதான் அதெல்லாம் மாறியிருக்கு. அப்படி இந்த அமைதியை அவர்கள் நிலைநாட்டவில்லை என்றால் கருணாநிதி பார்த்து விடாது. கருணாநிதியினாலே அடக்க முடியல அந்த பிரச்சனைகள் எல்லாம். இன்று அவர் மகனால கண்டிப்பா அடக்க முடியாது. அந்த நிலைக்கு கொண்டு போய் சென்று விடாதீர்கள் என்பதுதான் அவர்கள் சொல்லியிருக்கிறோம். நாங்க ஒற்றுமையை பேசிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து யாருக்கும் தாழ்ந்தவர்கள் அல்ல. நாங்கள் பட்டியலை விட்டு வெளியேறுகிறோம் என்கிறோம். பிசிஆர் சட்டத்தை பயன்படுத்தாத என்கிறோம். நீ அடிச்சாமி முடிஞ்சா திருப்பியாடு, இல்லாட்டி அடிச்சாமி கேஸ் போடு. உனக்கு எதுக்கு பிசிஆர் என்று தலைவர் பேசுகிறார்? இதை விட என்ன ஒற்றுமையை பேச முடியும்? இதை விட என்ன ஒற்றுமையாக பேசிட முடியும்? நம்ம சமீப காலமா உதயநிதி ஒரு படத்தில் நடிக்கிறார். அந்த படத்துல கூட அது நம்ம சமுதாயத்தை சேர்ந்த ஒருவர் இயக்குனார். அந்த படத்துல கூட அந்த காட்சிகளை எல்லாம் வந்து தலைவர் அவர் கண்டித்தார். இந்த பழைய பகையை எல்லாம் எடுத்து பேசிடாதீங்க என்று கண்டித்தார். அப்ப இதை விட என்ன ஒற்றுமையை பேணிட முடியும்? நீ வந்து எங்களுக்கு ஒற்றுமைக்கு பாடம் எடுக்கிறதுக்கு, நாங்கள் ஒற்றுமைக்காக பாடு, தமிழ் சமுதாயத்தின் ஒற்றுமைக்காக, இந்து சமுதாயத்தின் ஒற்றுமைக்காக, தேசியம் என்ற நோக்கத்தில் போய் கொண்டிருக்கும் போது எங்களுக்கு நாங்கள் பாதிக்கப்படும் போது நீ எங்க பக்கத்துல வந்து நிக்கணும்? இந்த ஒற்றுமை பேசுறதா நீ எங்க பக்கத்துல வந்து நிக்கணும்? நிக்காத அனைவருமே குற்றவாளிகள் தான். நாங்கள் ஓரளவுக்கு தான் பார்த்து கொண்டிருப்போம். நாங்க இதை பல காலம் பார்த்து வச்சு இந்த வன்முறையாளர்களை, இந்த காட்டுமிராண்டிகளையும் 2023 மனிதர்கள் இவ்வளவு முன்னேறி இருக்கும் காலத்திலேயே இதே போன்ற ஒரு காட்டுமிராண்டித்தனமும் வன்முறையையும் பொறுக்கித்தனத்தையும் வீரமாக கருதி கொண்டிருக்கும் ஒரு கும்பலை நீங்கள் அடக்கவில்லை என்றால் இயற்கை அதற்கு வேலையை செய்யும். ஒரு புள்ளிக்கு மேல போனா அந்த மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள் அவர்களையே அடக்கி விடுவார்கள். அந்த நிலைக்கெல்லாம் போய்விடக்கூடாது என்பதற்காக தான் நாங்கள் இங்கு கூறியிருக்கிறோம். அதனால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் அவருடைய அரசுக்கும் வன்முறை கும்பலுக்கும் தெரிவித்துக் கொள்வது என்றால் இதோடு நிறுத்திவிடுங்க. உங்களால நிறுத்த முடியும். ஒரு காவல் ஆர்வலர் நடத்த நினைத்தால் அந்த மாவட்டத்தில் இருக்கும் வன்முறை கும்பலை எல்லாம் அடக்க முடியும். சின்ன சின்ன திருட்டு பண்ணவங்க எல்லாம் பல்ல புடுங்கினீங்கல்ல, கையை உடச்சு விட்டீங்கல்ல, அதையெல்லாம் கண்டிக்கிறோம். ஏன் இந்த இவ்வளவு பெரிய கொலை பண்ணிட்டு ஒரே மாசத்துல வந்து ரெண்டாவது கொலை பண்றாங்க, அது உங்களுக்கு தெரியாம நடக்குது. நீங்க சார்ஜ் ஷீட் போடுற லட்சணம் அப்படி, நீங்க எஃப்ஐஆர் போடுற லட்சணம் அப்படி. அதனால இதெல்லாம் இதோட நிறுத்திக்கணும். இது மூலம் இனிமேல் அவர்களுக்கு யாருக்கு எதிராக நாங்கள் கூட்டம் எல்லாம் போட மாட்டோம். அதையெல்லாம் உணர்ந்து கொண்டு காவல்துறையும் அரசும் வன்முறை கும்பல்களும் அடக்கி இருக்க வேண்டும் என்று கூறி இந்த பெருந்திரளாக இந்த மலையை பொருட்படுத்தாமல் நம் மக்களுக்கு பாதிப்பு என்று என்றுடன் தலைவர் ஒரு வார காலத்துக்கு முன்புதான் இந்த போராட்டத்தை அறிவித்திருந்தார். நீங்கள் எல்லாம் திரண்டு வந்திருக்கிறீர்கள், மிக நன்றி கூறி விடைபெறுகிறேன் என்று நினைக்கிறேன்.